வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை ஆகிய தொகுதிகளை பாஜக குறிவைத்திருப்பதாகவும், இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ராமன். வணக்கம் வெங்கட்ராமன், கூடுதல் விவரங்கள் என விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. தமிழக பாஜக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த செயல் வீரர்களுடைய மாநாடு தற்பொழுது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஐ மைதானத்தில் இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இன்று காலை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த செயல் வீரர்கள் கூட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாகவே தற்பொழுது இந்த ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஐ மைதானத்தில் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கான இந்த செயல் வீரர்களுடைய மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில காலமே உள்ளது என்பதால் தமிழக பாஜக அதற்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. இன்று காலை தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கும், இன்று தற்பொழுது மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் தற்பொழுது இந்த செயல் வீரர்களுடைய மாநாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று தொகுதி, வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, இந்த மூன்று தொகுதிகளை கைப்பற்ற பாஜக தற்பொழுது ஆயத்தமாகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று இரண்டு தொகுதிக்கான அந்த செயல் வீரர்களுடைய மாநாடு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்று காலை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற அந்த தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று தொகுதிகளையும் கைப்பற்றி விட வேண்டும் என தமிழக பாஜக வந்து தென் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரை வழங்கியதாக தெரிகிறது. இன்று தற்பொழுது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தற்பொழுது ஒய்எம்சிஐ மைதானத்தில் இன்னும் சட்ட நேரத்தில் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த செயல் வீரர்கள் மாநாடு என்பது இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையேற்க இருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு பார்த்தோம் என்றால் மத்திய இணையமைச்சர் எல்முகன் ஆகியோரும் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு இன்னும் சில காலமே உள்ள நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அனைத்து இடங்களிலும் தற்பொழுது பாஜக தன்னுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறது. மற்ற 39 இடங்களில், மற்ற இடங்களை காட்டிலும் சென்னையில் அதிகம் இருக்கக்கூடிய இந்த மூன்று தொகுதிகளையுமே பாஜக கைப்பற்ற வேண்டும் என்ற தன்னுடைய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று தொகுதிகள், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, இந்த மூன்று சென்னையில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த கூட்டத்தில், காலை நடந்த சோழிங்கநல்லூர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஜனவரி 14 டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வீட்டில் பொங்கல் விழா வந்து கொண்டாடப்படுது. அந்த பொங்கல் விழா சமயத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசு சூழ்நிலை குறித்து விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுடைய எண் மக்கள் யாத்திரை தற்பொழுது ஜனவரியுடைய இறுதி மாதம் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் சென்னையில் முடிவடைய இருக்கிறது. இதற்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா மற்றும் இரண்டு மத்திய அமைச்சர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவுடைய பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. பாஜகவுடைய வீகம் எந்த அளவுக்கு இருக்கும் என பொறுத்திருந்ததன் பார்க்க முடியும். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணியை தமிழகத்தில் பாஜக தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தற்பொழுது நடைபெறக்கூடிய அனைத்து கூட்டங்களிலுமே தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில்தான் தற்பொழுது கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது ஜனவரி 14 டெல்லியில் எல் முருகன் அவருடைய இல்லத்தில் வந்து பிரதமர் மோடி அவர் வந்து பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். அப்போது தமிழக நிலவரம் குறித்து அவர் கேட்டறியிருக்கிறார். அதே போல அண்ணாமலை அவர்களுடைய எண் மக்கள் யாத்திரையும் ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் சென்னையில் முடிவர இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவுடைய வீகம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாஜகவுடைய தொண்டர்கள் நிலைப்பாடு என்ன, பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. சென்னை மட்டுமல்லாமல் பிற நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே பாஜக கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஐ மைதானத்தில் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த செயல் வீரர்களுடைய மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சூர்யா, மத்திய சென்னை, தென் சென்னை, வடசென்னையில் முக்கிய தொகுதிகளை குறிவைக்கும் பாஜக பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன்.